ராசிக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை எப்பொழுது நல்ல காலம் வரும் என்பதே ராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது அதற்கான பதிலை காண்போம் அன்பார்ந்த ராசி நேர்களை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்தே நீங்கள் பட்ட கஷ்டங்களை விட இப்பொழுது கடந்த ஆறு மாதங்களாக அதிக கஷ்டங்களை அனுபவித்து வருவீர்கள் பொதுவாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் அதிக இரக்கம் குணம் கொண்டவர்கள் எல்லோருக்கும் உதவும் மனப்பான்மையும் கொண்டவர்கள் ஆனால் நீங்கள் உதவி செய்த நபர்களே உங்களை உதாசீனப்படுத்தி இருப்பார்கள் எனவேதான் இப்பொழுது நீங்கள் உதவி செய்வதை குறைத்திருப்பீர்கள் ஆனால் பனிரெண்டு ராசியிலேயே அதிக உதவி புரியும் எண்ணம் கொண்ட ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்தே ஏழரசனி ஆரம்பித்து விட்டது கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருடங்களாக தாங்க முடியாத பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் எல்லாவது விருச்சகராசி நண்பர்களும் அவரவர்கள் வயதிற்கேற்பட்டால் போல் கஷ்டங்களை அனுபவித்து வருகிறீர்கள் பள்ளி பருவத்தில் உள்ளவர்கள் அவர்களது வயது கஷ்டத்தை அனுபவித்திருப்பீர்கள் கல்யாணமானவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை குடும்பம் நடத்த நிதி பிரச்சனை வேலை தொழில் செய்பவர்களுக்கு அவர்களது வேலை தொழிலில் பிரச்சனை என கிட்டத்தட்ட எட்டு வருடங்களாகவே எதுவுமே இல்லாத நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் கடந்த இருபதில் சனி பகவான் மூணாம் இடத்திற்கு வந்து சனி முடிந்தது என பார்த்தால் அதன் பிறகும் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது சனி முடிந்தும் இன்னும் எந்த நல்லதும் நடக்கவில்லை என்பதற்கு காரணம் ராகு கேது பேச்சுதான் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சாதகமாகவில்லை சனியை விட இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே கேது பகவான் தான் கேது பகவான் தான் இப்பொழுது குழப்பம் கஷ்டம் எல்லாத்திற்கும் காரணமாக இருந்து வருகிறார் இது எப்பொழுது தீரும் என பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் முப்பதாம் தேதி ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக நீந்து விருச்சகராசி என்பர்களுக்கு நல்லது நடக்க தொடங்கும் வருகிற ராகு கேது பயிற்சிக்கு பிறகு எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி எட்டு வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்தை மறந்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள் நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லை என்றால் நான் பிறந்ததிலிருந்தே கஷ்டம் மட்டுமே அனுபவிக்கிறேன் என்றும் கூட இப்பொழுது நீங்கள் சொல்வீர்கள் அப்படி சொல்பவர் அனைவருக்குமே ஒரு நல்ல செய்தி இனி அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு பிறகு நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது ராசிக்காரர்களே உங்களுக்கு இனி நல்ல காலம்தான் அதை முதலில் நீங்கள் நம்ப வேண்டும் நமக்கெல்லாம் எங்கு நல்லது நடக்கும் நடக்காது என்று எதிர்மறை எண்ணம் இருந்தால் உங்களுக்கு நடக்கப் போகும் நல்லது கூட நடக்காது எனவே நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளுங்கள் இனி வரப்போகிற கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையப்போகிறது எல்லா வழியிலும் சிறப்பு பண சாதகமான பலன்களையே விருச்சகராசி அன்பர்கள் அடையப் போகிறீர்கள் காலமும் கிரகநிலைகளும் இப்பொழுது உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே உள்ளது எனவே ராசி அன்பர்கள் எட்டு வருட கஷ்டங்களுக்குப் பிறகு நூறு சதவீதம் நூறு சதவீதம் நல்ல பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் நன்றி